இப்போ நம்ம செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி. இது தேவையான பொருட்கள் புதினா, புதினா அரைக்கட்டு, கொத்தமல்லி அரைக்கட்டு, தக்காளி 200 தக்காளி, பல்லாரி 4 பல்லாரி, கறி மசாலா, பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வச்சுருக்கு, இஞ்சி பூண்டு வச்சுருக்கு, நெய் கறியை ரெடி பண்ணி வச்சுருக்கு. அது தயிருக்கு இருக்கும் கலர் போகலாம். இது நல்லா கலரி ஊற வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சது இல்லை, பட்டை ஏலக்காய் கிராம்பு செஞ்சு எல்லாம் தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இதில் இப்போ வந்து புதினா வடைப்பறை, தக்காளி நல்லா சுண்டு நேரத்து நல்லா இருக்கு, தல கொத்தமல்லி இலை அதை எதுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையானது கொத்தமல்லி,
புதினா எல்லாம் நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வதங்க தேவையான அளவு உப்பு இந்த கறிக்கும் சேர்த்து இப்போ இது நல்லா செம்பு நிறத்துக்கு வதங்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம். வந்து கடையில் வந்து பிரியாணிக்கு சொன்னால் நல்லா அதுக்கு தகுந்தபடியாக வெட்டி தருவாங்க. இப்போ அதை வந்து இப்போ நான் வந்து வேக போடுறேன். ஒரு கொதி வந்த உடனே வந்து அந்த கறியெல்லாம் வந்துக்கிறதுல அதை வந்து போடணும். பிரியாணிக்கு வேக வச்ச அந்த சாதத்தை 5 நிமிஷம் ஆகிடுது. நம்ம அதில் வந்து கிரேவியில் வந்து சேர்த்து கிடப்போம். இதை மாதிரி ஒரு வடிகட்டில் ஒரு அரசல்ல அரிசியை அப்படியே அள்ளி தண்ணி நல்லா வடிச்சுக்கிட்டு அதில் ஒன்றும் இல்லாட்ட அதிகமாக தண்ணி அதிகம் நெய்யும் போட்டுக்கலாம். கலக்காது சாப்பிடுறது காண்டி தட்டை வச்சு முன்னாடி இதுக்கு மேலே வந்து லேட்டான தண்ணி பாத்திரத்தை இது வந்து 15 நிமிஷம் ஆன உடனே அந்த மாதிரி ஏறிஞ்சிருவாங்க. அடுப்ப சிம்மில் வைக்கணும். 15 நிமிஷம் ஆன உடனே பிரியாணி ரெடி ஆகும். தம்மா உடைக்கப்படும்.
கலர்ஃபுல்லாக இருக்கு. Thank you.